வெள்ளித்திரையில் ஒரு சில படங்கள் நடித்து சின்னத்திரையில் ரொம்ப ரொம்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம சாந்தி வில்லியம்ஸ் மேமை வந்து சொல்லலாம். இப்போ வரைக்குமே வந்து ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய அம்மா கேரக்டர், மாமியார் கேரக்டர்னு நிறைய பண்ணியிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ், அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, சன் டிவி சீரியல், விஜய் டிவி சீரியல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீரியல் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சாந்தி வில்லியம்ஸ் அவங்களுடைய கணவர்கிட்ட அவங்க எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி வந்து ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய கல்யாணம், அதாவது அவங்க சொல்லக்குள்ள என்னுடைய கல்யாணம் லவ் மேரேஜ்லாம் இல்லை, மிரட்டி விருப்பம் இல்லாமல் தான் வந்து அந்த கல்யாணமே வந்து நடத்துனாங்க. திருமணம் முடிஞ்சு 3 மாதம் கழித்து தான், 3 மாதத்தில் வந்து வில்லியம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தார், அதனால் 3 மாதம் கழித்து தான் வந்தார். அதுக்கப்புறமா வந்து 1981 1983 ஆகிய ஆண்டுகளில் எனக்கு 2 பெண் குழந்தைகளும், 1985 மற்றும் 1987 ஆண்டுகளில் 2 பையன்களும் வந்து பிறந்தாங்க. ஆனால் வில்லியம்ஸ் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே செய்யலை. பிரசவ நேரத்தில் கூட அவர் வந்து என் கூட இருந்தது கிடையாது. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்து மேலே, அதாவது என் மேலேயோ எந்த ஒரு சுத்தமாக அந்த ஒரு பாசமாக இருக்கிறது அப்படிலாம் வந்து கிடையாது. எங்கள் என்னுடைய குழந்தைகள் மேலே ஓரளவு பாசம் இருந்துச்சு. ஸோ முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி, சாரி, முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வில்லியம்ஸோடைய முதல் மனைவி வந்து திரும்ப வந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை செய்ய வில்லியம்ஸ் அவரோட போக முயற்சியும் பண்ணாங்க. அப்போது வந்து நான் என் அப்பா கிட்டே, இப்போயாவது என்னை விட்டுடுங்க, நான் சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்றேன், நான் நடித்து என் குழந்தைய வந்து நான் காப்பாற்றிக்கிறேன், உங்கள் காசு பணம் எதுவுமே வேணாம், நான் என்னுடைய இதுலேயே நான் பார்த்துக்கிறேன், இவரோட எனக்கு வாழ்க்கையே வேணாம், வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணோட போயிடுங்கன்ற மாதிரி நான் வில்லியம்ஸ்கிட்டையும் நான் வந்து சொன்னேன், உங்கள் கூட எனக்கு வாழ பிடிக்கல, நீங்கள் அந்த முதல் மனைவி கூடயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில, அந்த முதல் மனைவி திடீர்னு சிங்கப்பூருக்கும் போயிட்டாங்க. அதனால் வந்து வில்லியம்ஸ் வந்து என்னை திரும்ப என்கிட்ட வந்து என்னை சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் வாழ செஞ்சாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு வந்த கஷ்டங்களால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டேன். அவரும் எதோ சொல்லி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர்கூடையே தான் நான் வந்து குப்பையை கொட்டினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லியம்ஸ்க்கு வெளியே யார் மேலே கோபம் இருந்தாலும் சரிதான், என்ன வீட்டில் வந்து நல்லா அடி அடின்னு அடிப்பார், தூக்கி போட்டு மிதிப்பார், எனக்கு படாத கஷ்டம் இல்லை வில்லியம்ஸ்கிட்ட, வாங்காத அடியும் இல்லை. ஸோ என்னுடைய கடைசி பையன் பிறக்கிற நேரத்தில் வந்து ஷூட்டிங் செட்டில் வச்சு எல்லார் முன்னாடி என்னை வந்து அடித்தார். அங்கே இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, இவரெலாம் வந்து ஒரு மனுஷனாக இவரை கூடலாம் வாழாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னை வந்து காரில் வச்சு பூட்டிட்டும் போயிட்டார். அதுக்கப்புறமா உதவி கேமராமேன் தான் வந்து திறந்து அதுக்கப்புறம் என்னை வந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த என்னுடைய அக்கா வந்து பொறுக்க முடியாமல் உடனே வக்கீலை வரவழைச்சாங்க. ஆனால் என் அக்கா காலில் விழுந்து அப்படி இப்படின்னு பேசி அவங்களையும் சமாதானம் பண்ணி அந்த டைமும் எனக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. 1997 அவருக்கு ரொம்பவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. 2003 ரயிலில் போய்கிட்டு இருக்கக்குள்ளே அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதுக்கப்புறம் காப்பாற்றி எப்படியோ நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீரிழிவு நோய் அதிகமாக இருந்ததால் அவங்களுக்கு கண் தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் பக்கத்து வீடுன்னெலாம் நினச்சிட்டு போயிருக்காரு, தன்னோட வீடுன்னு நினச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்காரு. சென்னையில் கே நகரில் சுமார் 100 கோடி சொத்து இருக்கும். அந்த வீட்டை வந்து என்னை வந்து விற்று கேட்டார். நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப அடித்தார், ரொம்ப என்னை வந்து மிரட்டினார். அதுக்கு பயந்துக்கிட்டே அப்பா கிட்ட சொல்லாமலே நான் பாட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் அந்த படம் நஷ்டமாகி அவர் அடமானம் வச்ச நபரும் வந்து கடன் வாங்கி எதுவுமே கட்ட முடியாததால் அந்த இடம் அப்படியே ஜப்தி ஆகி போயிடுச்சு. எங்கள் அம்மா அழுதே போயிட்டாங்க. சொந்த வீட்டில் வாழ்ந்த நாம இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு புலம்புனாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு வில்லியம்ஸை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. கிட்டத்தட்ட 500 சவரன் நகையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாரு. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நான் வந்து கஷ்டப்படுவதை பார்த்து வில்லியம்ஸையும் நினச்சி ஆக்டர் மோகன்லால் கூட வந்து ரொம்ப வருந்திருக்காரு, ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில். ஸோ இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ சாந்தி வில்லியம்ஸ் அம்மாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.